நன்றி. இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அருமை சகோதரி பர்கானா பாத்திமா பர்கானா அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடியிருப்போருக்கும் அன்பு வணக்கம். அருமை தாய்மாமன் சீமானவர்கள் வணக்கமாக சொல்வதுண்டு, வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடியது இந்த தமிழ்நந்தான், தமிழ்நத்துக்கு தான் அப்படின்னு. அப்படி கடந்த முறை மாவட்டம் தழுவிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்யும் போது நான் சொன்னேன், மாமா நீங்க வந்தாதான் புயல் அடிச்ச மாதிரி இருக்கும், நீங்க பேசினாதான் அது நல்ல பதிவு பண்ண மாதிரி இருக்கும், இப்ப நீங்க போய் தென்றலா இருங்க, அப்புறம் நான் வந்து புயல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி இன்னைக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக வள்ளுவர் கூட்டத்திலே வந்திருக்கிறோம். ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக இருக்குது, எந்த கும்பனாலும் எங்களுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முதல் இது முடியாட்சி அல்ல அப்படிங்கறத நாம நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மக்கள் ஆட்சி. முடியாட்சியில கூட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேர அரசவைக்குள்ள போய் நம்மளுடைய நீதியையும் நியாயத்தையும் பெற்றிருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்துலதான் அந்த பொன்மொழியை எழுதி வச்சுக்கணும். தெரியும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் இந்த பொன்மொழியை எழுதி வச்சுக்கணும். ஆனா எழுதி வச்ச அளவு அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குமா என்னன்னு தெரியாது. அவ்வளவு கரப்ட் ஆகி இன்னைக்கு சமூகம் இருக்கிறது. காரணம், இந்த 75 ஆண்டு கால இந்த திராவிட அரசுகள் நம்மை மாறி மாறி ஆண்டதின் சோதனை அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக இன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி சின்ன பிள்ளையில இருக்கும் போது நம்ம செய்தித்தாள படித்தது உண்டு, கேங்ஸ்டர் கலாச்சாரம், திமுக வந்துருச்சா அவங்க வந்தாலே ரவுடிசம் தலை தோங்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம செய்திகள்ல படிச்சது உண்டு. ஆனால் இன்னைக்கு கண்கூடா நம்ம பார்க்கும் போது உண்மையாகவே ஒரு பெரும் அச்சத்தை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய 90 விழுக்காடு குற்றங்களுக்கு இந்த மதுமத போதையும் இந்த போதை பொருட்களுக்கு அடிமையாக கூடிய இந்த தினம் தான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 5000 மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை இவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 12 ஆலைகள் இந்த அரசுகள் நடத்துது, அதுல 7 ஆலைகள் திமுக உடையது, மீதி இருக்கக்கூடியது அண்ணா திமுகவினுடையது. இவர்கள் தான் மதுவை ஒழிப்பார்கள், இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை இவர்கள் தான் குறைப்பார்கள். எப்போதும் ஏதாவது ஒரு குற்றம் வந்துச்சுன்னா செய்திகள்ல ஊடகங்கள் என்ன வருது, இன்னைக்கு 77 ரவுடியை நாங்க கைது செய்தோம், இன்னைக்கு இத்தனை லிட்டர் கள்ளச்சாராயத்தை கொள்முதல் செய்தோம், அபகரிச்சோம், நாங்க வந்து அதை எடுத்துட்டோம், இல்ல இத்தனை போதை பொருட்களை வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செய்திகளை வந்து பரப்புறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த சம்பவங்கள் முடிந்ததுக்கு பிறகாக இவர்கள் வந்து மக்கள் எல்லாம் மறந்துடணும், அதுல இருந்து டைவர்ட் ஆயிடணும், அந்த செய்தியை மறந்து அடுத்த சோதனையும் அத்த வேதனையும் நமக்கு வந்துடும். அப்படியான ஒரு சமூகமாக ஒரு மாறி இருக்கு இன்னைக்கு சூழல் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் தாய்மாமன் சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்த கோட்ஸ். இப்போது இன்டெலிஜென்ட் கன்சல்டன்டாக இருக்கக்கூடிய எட்வர்ட் ஸ்னோடன் சொன்னதை சொல்லியிருக்கிறார், இஃப் எக்ஸ்போசிங் a crime is considered as a crime, if exposing a crime is considered as committing a crime, then you are ruled by criminals அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த குற்றங்களை அம்பலப்படுத்துவதும் உண்மைகளை உரைப்பதும் குற்றமாக கருதப்படுமே, ஆனால் நீங்கள் குற்றவாளிகளால் ஆட்சி செய்யப்படுகிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று சொல்லியிருக்கார். இன்னைக்கு மேடை ஏறி அரசை விமர்சிச்சு பேசிட்டாலோ, ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டுட்டாலோ குண்டாஸ் என்கின்ற சட்டம் பாயுது. ரொம்ப எளிமையா இந்த மாதிரியான மிக தீவிரமான சட்டங்கள் எளிய மக்களின் மீது 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக சட்டம் பாயுது. ஆனா தீவிரமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்துல நடக்குது. குறிப்பாக இந்த கஞ்சா புழக்கம், தாராளமான அதாவது புழக்கம், இந்த கஞ்சா புழக்கம் கல்லூரியில இருந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எல்லா இடங்களிலும் இந்த புழக்கங்கள் அதிகரித்து வருது. காரணம், இந்த அரசினுடைய மெத்தன போக்கு, அதிகப்படியான கட்டுக்கடங்காத ஊழல் அததான் காரணம் காட்டணும். இன்னைக்கு அதானி கிட்ட போட்ட ஒப்பந்தத்தின் பேர்ல கிட்டத்தட்ட
அரை நூற்றாண்டு காலத்துக்கு அவங்க ஒப்பந்தத்தை போட்டாச்சு. 3 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த மின்சாரத்தை இவர்கள் வந்து 7 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யறாங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை. அப்போ அதுலயும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம நல்லா உணர்ந்துட்டோம். இந்த கொள்முதல் செய்யாம நாம என்னைக்கு வந்து மின்சாரத்துல தன்னிறைவு பெறுவோமோ. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவை படிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், முதல் நம்மளுடைய ஒளிமயமான ஒரு விடுவு வேணும் அப்படின்னா இன்னைக்கு மின்சாரம் அவசியமாக இருக்குது. அப்போ இந்த மின்சாரத்துல இந்த அரசு தன்னிறைவு பெற்றுச்சான இல்ல, அதுலயும் கடன் சுமை அதுலயும் ஊழல். அதனால அந்த மின் கட்டண சுமை என்பது மக்களாக நம்மீதுதான் திருப்பியும் வரும் அப்படிங்கறத நீங்க நன்கு உணர்ந்துக்கணும். நம்ம இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கிறதுக்காக வாக்க விக்கிறோம். நாம வாக்க மட்டும் விக்கல, நம்மளுடைய மானம் நம்மளுடைய மரியாதை நம்மளுடைய நிலவளம் நம்மளுடைய நீர்வளம் நம்மளுடைய காட்டு வளம் நம்மளுடைய கனிம வளம் சொல்லி அத்தனையும் இவர்களிடம் விக்கிறோம் அப்படிங்கறத நீங்க மனசுல ஏந்தி கொள்ளுங்கள். சரியானவர்களுக்கு உங்களுடைய வாக்கினை செலுத்தினா அப்படிதான் செலுத்தணும் அப்படின்னா தான் உண்மையான மாற்றம் பிறக்கும். இத்தனை சம்பவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வோம். நன்றி வணக்கம். நாம் தமிழர் மாநில